வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ். சினிங்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக தர்பார் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதைத் தொடர்ந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய மருமகனான தனுஷ் சாருடைய படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க பட்டாசு. ஏற்கனவே இந்த படம் வந்து தீபாவளி ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க, பட் ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் டிலே ஆகி இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் மொரட்டு தமிழண்டா அப்படின்ற அந்த சாங்கோடைய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தவொடனே சீரியஸ்லி மொரட்டுத்தனமாக தான் இருக்குது, கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக இருக்குது. இன்னும் படத்தில் என்ன மாதிரியான எக்ஸைட்மெண்ட்டான விஷயங்கள்லாம் வச்சுருக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே ஃபாஸ்டஸ்ட்டு செல்லிங்காக டிக்கெட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. முக்கியமாக வெற்றி தேட்டருடைய ஓனரான ராகேஷ் சார் ஒரு இம்பார்ட்டண்டான ட்வீட்டும் போட்டிருக்காரு. டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ஒரு 80% ஆஃப் டிக்கெட்ஸ் எல்லாமே புக் ஆகிடுச்சு. அதனால் ஏர்லி மார்னிங்காக எங்களுடைய அடுத்த ஸ்க்ரீன் ராகேஷ்ன்ற ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீன்லையும் நாங்கள் பட்டாசு படத்தை போட போகிறோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் ஒரு எக்ஸைட்மெண்ட். கண்டிப்பாக இந்த படம் ஷோர் ஷார்ட்டாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இந்த திரைப்படத்துக்கு சென்சார் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 141 நிமிஷங்கள் 49 செகண்ட், கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 ஹவர் கிட்டே வந்துடுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு படம் ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டான ஒரு மூவியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த டீசர் ஆகட்டும் ட்ரெய்லர் ஆகட்டும் எந்த ஒரு விஷயம் பார்க்கும்பொழுதும் தனுஷாருடைய அந்த ஆக்டிங், ஒரு லோக்கலான பையனாக வரும்போது அவர் ஸ்லாங்லேருந்து பாடி லாங்குவேஜ்லேருந்து டோட்டலாக அப்படியே அந்த ஒரு கேரக்டராகவே மாறுறாரு. அப்படியே இந்த பக்கம் வந்து ஒரு ஊர் சைடில் ஒரு வர ஒரு வாலிபனாக இருக்கும்பொழுது அப்படியே டோட்டலாக ஒரு ஊருக்காரங்க எப்படி இருக்காங்களோ அந்த ஒரு லுக்கு, அதை தாண்டி ஒரு ஆட்டிடியூட் எல்லாமே டோட்டலாக மாறுது. அவருடைய ஆக்டிங்காகவே அவருடைய படங்களை எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இப்போ வரைக்குமே நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். எப்படி அசுரன் ஒரு 100 நாள் பயங்கரமான ஒரு ஹிட்டு கொடுத்ததோ, ஒரு 100 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸில் எடுத்து கொடுத்ததோ, அதே ரேஞ்சில் சத்யஜோதிகி இந்த ஒரு படமும் அமையும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஈகராக பட்டாசுக்காக வெயிட் பண்ணிட்டு அப்படின்றதை கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ் படம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் படமா பாருங்க, தமிழ் படம் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தமிழ் படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் தமிழ் படம் சேனல், தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம். பக்கத்துல இருக்கிற இந்த பெல்ல தாங்குன மண்டல அடிங்க, பக்கத்துல இருக்கிற அந்த பெல்ல போட்டு அமுக்குங்க. புரியுதா? ஃபார் தி லேட்டஸ்ட் தமிழ் மூவி அப்டேட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம்.